ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல். நான் உங்க சரண்யா. கடந்த ஒரு சில தினங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா, எஃப்ஏஸ் வந்து செல்லிங்ல வந்து அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு செல்லிங் போயிட்டே இருக்கு டிஏ, ஓகேங்களா. அதுலயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி நிறுவனங்கள் வந்து வெளியேறது வந்து முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஸோ இவங்க என்ன ரீசனுக்காக எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க, அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களா இல்லை எக்ஸிட் ஆகிறாங்களா, என்னென்ன பங்குகள்லாம் அதிகமாக செல் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் அதிகமாக செல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஜூலை பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து 2480 கோடி ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. 240 கோடி மட்டும்தான் வந்து இன்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க ஜூனில், ஓகேங்களா. ஸோ ஜூனில் வந்து 240 கோடி இன்ஃப்ளோ பண்ணுங்க. ஜூலையில் 2482, கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேஷ் செக்மெண்ட்ல வந்து 7231 கோடிக்கு மேலே வெளி எடுத்திருக்காங்க. ஜூலையில் வந்து அகேன்ஸ்ட் 3689 crore ப்ரீவியஸ் மந்த்தில் இருந்ததை விட அப்படியே டபுள் மடங்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் லோலேருந்து மார்க்கெட் வந்து கிடக்கிறன்னு ஏற ஆரம்பிச்சது, ஓகேங்களா. ஸோ மார்ச் லோலேருந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சது, ஒரு 50% ரேலி கொடுத்தது, கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கணிப்பு. ஸோ இது ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும். அட் த சேம் டைம் எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லேருந்து அவுட்ஃப்ளோ பண்ணவங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஜூலையில் 2490 crore கிட்ட இன்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 5492 கோடி கிட்ட பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து மார்க்கெட்குள்ளே வந்துட்டுருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும், டிஏ கருதப்படுற ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் வித்துட்ருக்கிறதும் ஃபோக்கஸபிள் நியூஸ் தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்காங்க. போரோசில், ஹெஸ்டர் பயோசயின்ஸ், ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ், நோவர்டிஸ் இந்தியா, பிடிசி இந்தியா, சிவாலிக் ரசாயன், ஸ்டிலம் இண்டஸ்ட்ரீஸ், டோலர் கேபிட்டல், இந்த மாதிரி ஸ்மால் கேப் நிறுவனங்களோட. அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் ஃபேஷன்ஸ், கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ், பிவிஆர், இதெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கவும் செஞ்சுருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ஆர்த்தி சத்ஃபேங், பஜ்ரியா இண்டஸ்ட்ரீஸ், போரோசில் ரெனியூவபிள்ஸ், கிளாரியன் கெமிக்கல், கன்சாலிடேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன், தாம்பூர் சுகர், ஃப்ளோரா டெக்ஸ்டைல், ஜியோதிக் ஃபினான்ஷியல், மொனிட்டோ கேரளா ஃபேஷன், டோலர் கேபிட்டல், இந்த பங்குகள்லேருந்து எக்ஸிட்டும் ஆயிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கின பங்குகள், விற்ற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவும் குறிப்பாக நிஃப்டி 50ல வந்து அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபின் சர்வீஸ், அதுக்கப்புறமா சிப்லா, டாக்டர் ரெட்டி, இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா, எஸ்பிஐ, டிசிஎஸ், இந்த மாதிரி முக்கியமான பல பங்குகளை இவங்க வாங்கியிருக்கிறதும் நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக பார்த்தா, எப்படி பார்த்தாலுமே வந்து அவங்க வந்து நல்ல லோவில் போகும்போது வாங்கி நல்ல ஹையில் போகும்போது வித்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வாங்குகிற பங்குகள் அப்படின்னு பார்த்தா, இந்த பங்குகள் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஹையராக வந்து நிஃப்டி 50லாம் அவங்க செல் பண்ணதுன்னா ஏஷியன் பெயிண்ட். ஸோ மார்க்கெட்டோட சரிவுக்கு அப்புறம் ஏற ஆரம்பித்த பங்குகள் ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பாரதி இன்ஃப்ராடெல், கேயில், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்யூஎல், ஹீரோ மோட்டர் கம்பெனி, மாருதி சுசுகி, என்டிபிசி, ரிலையன்ஸ், டைட்டல், இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு எதுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிஃப்டி 50ல புதுசாக அக்யூர் பண்ண போகிற ஸ்டாக்ஸில் இந்த பங்குகளை இருக்குது அப்படின்னா, அவங்க இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்குங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இப்போ ஆக்சிஸ் பேங்க் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அது வந்து பெரிய அட்வைஸ் இல்லை. ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸிஸில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது குட். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கை இப்போ இருக்கிற ரேஞ்சிலேயே வாங்குறீங்க. இங்கேருந்து அது ஒரு பார்ஷியலாக 20-30% கம்மியாகும்போது ஆவரேஜ் பண்றதுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, வெல் அண்ட் குட் டு பை ஃபார் அ இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், எஃப்ஐஐடிஸ் வந்து வாங்குற பங்குகள்ல கவனம் செலுத்துறதும், அவங்க வித்துட்டு இருக்கிற பங்குகள்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறதும் வெல் அண்ட் குட். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா, அரவிந்த் ஃபேஷன்ஸ்ல புதுசா என்ட்ரி கொடுத்துருக்காரு. புதுசா ஒரு சில முக்கிய புரோக்கிங் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு சில பங்குகளை புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 1840 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அரவிந்த் ஃபேஷன் ரைட் இஷ்யூவில் கவனம் செலுத்தியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. போரோசில்ஸ் வந்து 232,000 மேலே குவான்ட் எம்எஃப், ஐடிஎஃப்சி எம்எஃப் வாங்கியிருக்காங்க. கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ்,
கிட்டத்தட்ட 1 கோடி ஷேர்ஸ்க்கு மேல மிராரே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க கேட்வே அந்த ரைட் இஷ்யூஸை. ஹெஸ்டர் பயோசென்ஸ் வந்து 7701 ஷேர் ஐடிஐ வந்து, அப்புறம் நொவார்ட்டிஸ் இந்தியா ஒரு 2200 ஷேர்ஸ் குவாண்ட் எம்எஃப், ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் ஒரு 11816 யூனியன் எம்எஃப், பிடிசி இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஒரு 1 கோடிக்கு மேலே ஷேர்ஸ் வந்து குவாண்ட் எம்எஃப் வாங்கியிருக்காங்க. பிவிஆர் ரைட் இஷ்யூவில் வந்து ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், சுந்தரம் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க. சிவாலிக் ரசாயன் குவாண்டம் எம்எஃப்ஓ, ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸில் குவாண்ட் எம்எஃப்ஓ வாங்கியிருக்காங்க இந்த மந்தில். அதே மாதிரி இவங்கெல்லாம் அதிகமாக வித்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தி சர்ஃபாக்ஸ். ஸோ ஆர்த்தி சர்ஃபாக்ஸ் எந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ ஏன் இறங்குற ஸ்டாக்ஸை போயிட்டு அக்யூமுலேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆர்த்தி சர்ஃபாக்ஸ் ஸ்டாக்ஸ் பாருங்க, இந்த பங்கு வந்து கடந்த ஒரு சில நாட்களாகவே வந்து நல்ல வீக். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்கு வந்து அட்வைசபிள் இல்லை இப்போதைக்கு வாங்கிறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் சாரி எக்ஸிட் ஆகியிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்புறம் பஜ்ரியா இண்டஸ்ட்ரீஸ், போரோசல் ரெனிவபிள், கிளாரியன் கெமிக்கல், கன்சாலிடேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ஸ்டோரியம் கான்சோரிட்டியம், தாம்பூர் சுகர், ஃப்ளோரா டெக்ஸ்டைல், ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸ், மோண்டா கார்லோ ஃபேஷன், இதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸிட் ஆகியிருக்காங்க. ஸோ நான் அகெயின் சொல்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் வாங்கி விற்கிற பங்குகள் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டாக்ஸில் வந்து பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அவங்க விற்கிற பங்குகளில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கவனித்து அந்த பங்குகள் திரும்ப விலை குறையும் பொழுது அந்த மாதிரியான பங்குகளை அக்யூமுலேட் பண்ணுறது வெல்லங்கு. ஸோ இந்த குவார்டரில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் ஜூலை மந்தில் வாங்கி விற்ற பங்குகளை பற்றின இந்த டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.